மொழிகள் இருபது இருபது தாயையும் தந்தையும் சபிக்கிறவனின் விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும் தாயையும் தந்தையையும் சபிக்கிறவர்களின் விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும் உன் பெற்றோரை தாய் தந்தையரை மதித்து நடை என்பது நான்காவது கட்டளை சும்மா கட்டளையில் வாக்குறுதியோடு கூடிய முதல் கட்டளை நீ ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் நலமுடன் வாழ வேண்டுமென்றால் நீடோழி வாழ வேண்டுமென்றால் உன் மதித்து நட என்பது நான்காவது கட்டளை இன்று என்ன நடக்கிறது பாருங்கள் பெற்றோரை பற்றி ஒரு அக்கறையே இல்லாத ஒரு தலைமுறை என்று நாம் பார்க்கின்றோம் பெற்றோரை உதாசீனப்படுத்தி வாழ்கின்றவர்கள் பெற்றோரை கவனிக்காதவர்கள் வெறுக்கிறவர்கள் பெற்றோரை அடித்து துன்புறுத்துகிறவர்கள் ஏன் பெற்றோரை கொலை செய்கிற பிள்ளைகளை கூட இன்று நாம் பார்க்கின்றோம் இவர்களுடைய ஒளி காருள் வேளையில் அணைந்து போகும் அப்படி என்றால் நல்லா வாழ வேண்டிய பருவத்துல அவுட் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு அர்த்தம் எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் ஒரு சகோதரன் நல்ல சம்பாதிச்சிருந்தார் மாசம் அறுபதாயிரம் அப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் மாசம் அறுபதாயிரம் அப்ப சம்பாதிக்கணும் இன்னைக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு அர்த்தம் வச்சு ஒரு லட்சத்துக்கு மேல இந்த சகோதரன் ஓஹோ என்று வாழ்ந்தார் வயதான பெற்றோர்கள் தன்னுடைய சுகபோகமான வாழ்க்கைக்கு அவர்கள் இடையூறாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை ஒதுக்குப்புறமா ஒரு வில்லேஜில் ஒரு குடிசை வீட்டில் விட்டுட்டு இவர் டவுனில் போய் வாழ ஆரம்பித்தார் அவர்களுக்கு தேவையான சாப்பாட்டு கூட பொருளுதவி கொடுத்து உதவ மாட்டார் இதை கண்ட மற்றவர்கள் சொல்வார்கள் நான் அப்பா அம்மாவை கவனிங்க என்ன இப்படி விட்டு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் அது சட்ட பண்ணவே இல்லை என்ன நடந்தது நன்றாக தொழில் செய்து கொண்டிருந்தவருடைய அந்த வேலை பறிவோய் விட்டது வேலை பறிவோன பிறகு அவருக்கு வேறு வேலை தேடவே முடியல இருந்த எல்லாவற்றையும் அவர் இழந்தார் பிச்சைக்கார நிலைமைக்கு அவர் வந்தார் பெற்றோரை உதாசீனப்படுத்தி பெற்றோருடைய கண்ணீரை வாங்குகிறவர்கள் இப்படிதான் வாழ வேண்டிய பருவத்திலே அவர்களுடைய ஒளி அணைந்து போகும் என்று சொல்லி ஞானியானவர் கூறுகின்றார் பிரிமானவர்களே உடைய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள் இன்று எண்ணிறந்த முதியோர் இல்லங்கள் வேற எந்த பணியும் தேவையில்லை அருள் சகோதரிகள் செய்வதற்கு பள்ளிக்கூடம் வேணாம் மருத்துவமனை வேண்டாம் எங்களுக்கு முதியோர் இல்லம் போதும் என்று சொல்கின்ற அருமையான தம்பதியர்களே இளம் குடும்பஸ்தர்களே உங்களுடைய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் காரிருள் வேளையில் உங்களுடைய ஒளி அணைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் உன்னை பெற்றெடுத்தவர்களை கனம் பண்ணு அவர்கள் உள்ளம் குளிர அவர்களை மகிழ்ச்சி படுத்து அவர்களுக்கு உணவு கொடு உடை கொடு பராமரித்து மருத்துவ உதவிகளை கொடு உன் ஒளி பிரகாசிக்கும் இதுவரைக்கும் பெற்றோர் உதாசீனப்படுத்தியிருக்கிறீர்களா உன்னுடைய சகோதர சகோதரிகளை வஞ்சித்து அவருடைய பொருளை நீங்க அபகரிச்சிருக்கிறீங்களா பாவத்துக்கு மேல் பாவம் செய்திருக்கிறீர்களா இதுதான் தக்க தருணம் ஒளியாம் இயேசு ஏசுகிறிஸ்துடம் கடந்து வாருங்கள் ஒரு ஊதாரி மகனை போல அப்பா நான் தவறு செய்தேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுங்க அப்பொழுது ஆண்டருடைய வெளிச்சம் உங்களை பிரகாசிக்க செய்யும் அலிலுயாம் அலிலூயாம் பாடல் இருபத்தி ஏழு ஒன்று ஆண்டவரே என் ஒளி அவரை என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரை என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் பிரேசுலா பிரேஸ்லாட் இது யாருடைய சங்கீதம் இதுன்னு தெரியுமா உங்களுக்கு தாவிதனுடைய சங்கீதம் தாவீது ஒரு பேரரசராக இருந்தார் செல்வமும் புகழும் எல்லா ஆசிர்வாதங்களும் நிரம்ப பெற்றவராக இருந்தார் ஆனால் அவர் அதில் எதிலையுமே நிறைவடையவில்லை பட்டத்திலையும் பதவியிலையும் தன்னுடைய சொத்திலையும் சுகத்திலையும் அருமையான குடும்பம் அநேக பிள்ளைகள் இதில் அவர் நிறைவடையவில்லை ஆண்டவரே என் ஒளி அவரே எனக்கு மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும் என்று சொல்கின்றார் ஆண்டவரை ஒளியாக கொண்ட தாவிது ஆண்டுடைய வசனத்தின்படி வாழ்ந்தார் வசனமே என் காலடிக்கு தீபமும் என் பாதைக்கு விளக்காகவும் அமைகிறது என்று திருப்பாடல் ஐந்திலே சொல்கின்றார் பெரியமானே அவருடைய ஆலய முற்றத்தில் ஒரு நாள் வாழ்வது வேறு இடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட மேலானது என்று சொல்லி வாழ்ந்தார் அவருடைய ஒளி இன்றும் பிரகாசிக்கின்றது ஒரு தாவிதை போல நீங்களும் ஆண்டவரை ஒளியாக கொள்ளுங்கள் அவர் பாதத்தை பற்றிக் அவருடைய வசனத்தை உங்கள் காரடிக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஒளி எப்பொழுதும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் பிரைஸ்லாட் பதினெட்டு இருபத்தி எட்டு ஆண்டவரே நீர் என் விளக்குக்கு ஒளி ஏற்றுகின்றீர் என் கடவுளே நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர் இதுவும் தாவிதனுடைய அறிக்கை தன்னுடைய வாலிப வயதிலே அவர் மனித பலவீனத்தினாலே ஒரு பாவம் செய்தார் அந்த பாவத்திற்கு மனம் வருந்தி இருளில் கிடக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடன் இப்படியாக என் வாழ்க்கைக்கு ஒளியேற்றுகிறவர் நீர் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்திலே அவர் தஞ்சம் அடைகின்றார் ஆண்டவரும் அவருடைய பாவத்தை மன்னித்து மீண்டும் அவருக்கு அபிஷேகத்தை கொடுக்கின்றார் மீண்டும் வல்லமைப்படுத்துகின்றார் மீண்டும் தாவிதை தன் இதயத்துக்கு உகந்த மகனாக ஆண்டவர் எடுத்து நிறுத்துகின்றார் எனக்கு அன்பானவர்களே கேட்டுக் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் மறைக்கப்பட்ட பாவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சகோதரரை வந்தித்திருக்கலாம் பெற்றோரை உதாசீனப்படுத்தியிருக்கலாம் அல்லது கடவுளை மறுதளித்திருக்கலாம் ஒரு தாவிதை போல ஆண்டருடைய பாதத்திலே கடந்து வந்து நீர் என் வாழ்க்கைக்கு ஒளியேற்றும் ஆண்டவரே எனக்கு இருள் வேண்டாம் இந்த பாவ இருளில் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்திலே சரணடையுங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றுவார் நீங்களும் ஒளியாக பிரகாசிப்பீர்கள் ஒரு புதுப்படைப்பாக உங்களை அவர் மாற்றுவார் பிரைஸ்லா